இப்ப இருக்க தமிழ் சினிமால இந்த பிரிணிக் ஆப்ன்றது ஒரு புது ட்ரெண்டாவே மாறிட்டு வருது. அதுவும் முக்கியமா இந்த ட்ரெண்ட ஃபேமஸ் ஆக்கி விட்டதே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். ரீசெண்டா அவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயும் இந்த லுக்ல தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா 2014ல நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாக்லேட் பாயான துல்கர் சல்மான் பெங்களூர் டேஸ் படத்துல இந்த லுக்ல மாஸ்க் காட்டியிருப்பாரு. என்னதான் இருக்கு இந்த பெண்ணி கேப்ல, இதை ஏன் எல்லாரும் போட்டுட்டு சுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு லிஸ்ட். சில பேர் புது படத்தோட லுக்க ரிவீல் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சில பேர் இருக்கிறதாகவும், அதை மறைக்கிறதுக்காக இந்த பெண்ணிக்கா போடுறதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் தலையில ஏதாவது தழும்புகள் இருந்தா அதை மறைக்கிறதுக்காக இந்த பெண்ணிக்கா போடுறாங்களாம். ஸ்கின் கண்டிஷன் சரியில்லாதவங்களும் இந்த பெண்ணிக்கா போடுறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா PRP ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்றவங்க அதோட ரியாக்ஷன்ஸ வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக இந்த பெண்ணிக்கா போடுறாங்க. இன்னும் சில பேர் சீரம் போட்டா வெயில்ல முடி காட்டக்கூடாது அப்படின்னு யாரோ கொடுத்த அட்வைஸால இந்த பெண்ணிக்கா போட்டுட்டு இருக்காங்களாம். மேலும் மெடிசன்ஸ் அப்ளை பண்றவங்க கூட இந்த பெண்ணிக்கா போட்டுறதா சொல்றாங்க. இவ்வளவு நடிகர்கள்லாம் பெண்ணிக்கா ஏன் போட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல நமக்கு தெரிஞ்சதுதான். உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க, கேட்போம்.